திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த தட்டரணை கிராமத்தை சார்ந்த தங்கமணி என்பவர் மலைக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர். இவரை சாராய விற்கிறதா சொல்லி ஏப்ரல் 26, 2022 அந்த பகுதியை சார்ந்த திருவண்ணாமலை கலால் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த விவகாரத்தில் போலீஸ் கொடூரமாக தாக்கியதால் மட்டுமே தங்கமணி இறந்திருக்காருன்னு அவருடைய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரியை கைது பண்ணாமல் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்துட்டுருக்கு. அதுவும் பெரும்பான்மையாக யாருக்கு நடக்குதுன்னா தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு. அப்போது காவல்துறையின் அதிகாரப்போக்கில் நடந்துட்டு வர இந்த லாக்அப் மரணங்களுக்கு இழப்பீடு மட்டும் கொடுத்துட்டா சரியாகிடுமா? இந்த மாதிரி குற்றவாளிகளையோ இல்லை சந்தேகப்படும் நபர்களையோ காவல்துறை தாக்குறதுக்கு அதிகாரம் இருக்குதா? கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டியவங்களை ரொம்ப கௌரவமாகவும் சுதந்திரமாகவும் வெளியில் உலாவ விட்டுட்டு இங்கே உழைக்கிற விளிம்புநிலை மக்கள் மீது காவல்துறை அத்துமீறி நடப்பது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த அத்துமீறல் குறித்து புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கைதுகள் குறித்து சட்டம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற வாக்கியத்தை எல்லா காவல் நிலையங்கள்லையும் எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளையும் எடுக்கணும்.